ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 2.5 சென்ட் லேண்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேஸிங் 3BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய எஸ்யூவி கார் நிப்பாட்டுற அளவுக்கு கார் பார்க்கிங், 16x16 அடி சைஸில் ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், பெரிய கிச்சன் கம் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் 10x11 அடி சைஸில் ஃபஸ்ட் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 10x16 அடியில் செகண்ட் பெட்ரூம், 16x16 அடி சைஸில் மாஸ்டர் பெட்ரூம், அது போக ஃப்ரண்ட் பால்கனின்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி ஃபர்னிஷிங் ஒர்க் செஞ்சு வீட்டை செமி ஃபர்னிஷ்டு டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது கிழக்கு பார்த்த சைட்டுங்கிறதுனால வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்கிறாங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 சென்ட், அதாவது 1110 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 37 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட்டில் பால்கனி வச்சு பாக்ஸ் ஷேப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எல்லோ அண்டு கிரே கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணி எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக மெயின் என்ட்ரன்ஸில் சேம் கலர் காம்பினேஷனில் மெட்டல் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங், சைஸ் 13x16. நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் அண்டு வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு கிளாசி ஃபினி செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்வுட் டோர் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே லிவிங் ஹால், சைஸ் 16x16. ஃப்ளோருக்கு 2x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெட் வெட்டே ஸ்டே பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு பெரிய உடன் டிவியும் செஞ்சுருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு அதில் ஸ்பாட்லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. பெட்ரூம் சைஸ் 10x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் அது போக சைடு வால்லையும் உட்டன் கபோர்ட் வித் கிளாஸ் டோர்ஸோட கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 4.5x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற, அதாவது அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ. கிச்சன் அண்ட் டைனிங் ரெண்டையும் ஒட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. கிச்சனில் எல் ஷேப்பில் பெரிய டேபிள் டாப்பை கட்டி அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். ஸ்டோரேஜுக்கு வசதியாக கட்லரிட்டு பிளெயின் பேஸ்கெட், பிளேட் பேஸ்கெட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். சைடில் மினி டால் கேபினெட். மேலே
மேலே எல் ஷேப்டு லாஃப்ட் செல்ஃபு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் அடிஷ்னல் ஸ்டோரேஜ்க்காக வாலில் கபோர்டும் கார்னரில் க்ராக்கர் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் மூணு பக்கமும் ஜன்னல்கள் கொடுத்துருக்கிறதுனால ரூம் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கு. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னா ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து டபுள் கலர் காம்பினேஷனில் பிளான் பண்ணி சைடு ஹேண்ட்ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வுட் அண்ட் டஃபன்ட் கிளாஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச் சைஸ் 10x22 எல்லோ அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து லான்ச்சில் இருந்து சவுத் வெஸ்டில் அமைஞ்சிருக்கிற பெட்ரூம் கென்றாரோ, இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x16. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு போகிற கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டடி டேபிளெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4x8 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வாஷ்பேசின், சவர், மேனுவல் டைவெட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், க்ளோசெட், இந்த மாதிரி எல்லா சானிட்ரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 10x16. வால்ல இந்த இடத்துல வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 4x8 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப், வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ற வரோம் வுட்டன் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பால்கனி சைஸ் 11x13. சைட் வாலில் யூபிவிசியில் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே டெரஸ் போகிறதுக்கு மெட்டல் ஸ்டர்கேஸ் கொடுத்துருக்காங்க. மழை வரும்போது பால்கனி நினையக்கூடாதுங்கிறதுக்காக மேலே சின்னதாக மெட்டல் செட் போட்டு அதில் டோரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆயிருக்கு. ஏரியாவில் ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் 10 lakhs, லேண்டோட சேர்த்து வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 82 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.